Zombie Apocalypse. ஹாய் எவ்ரி ஒன், இன்னைக்கு பசில் வாலை ஹேங்கிங் பண்ண போகிறோம். நான் வேஸ்ட் பிளேட் எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்ககிட்ட செராமிக் பிளேட் ஆறு பிளாஸ்டிக் பிளேட் என்ன இருக்கோ எடுத்துக்கோங்க. நம்ம பேக் போர்ஷன் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஃப்ரண்ட்டில் மட்டும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் பிளாக் பெயிண்ட் எடுத்துக்கிறேன். பிளேட் ஃபுல்லாக இந்த பிளாக் பெயிண்ட்டை நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். நீங்கள் மெரூன் இல்லை ப்ரௌன் கலர் கூட பேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். பேஸ் வந்து நம்ம ஈவனாக பெயிண்ட் பண்ணோன்னு அவசியம் இல்லை, நம்ம ஃப்ரீயாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து அதுக்கு மேலே நம்ம நிறைய ஒர்க் பண்ண போகிறோம். பிளேட் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டோம், பெயிண்ட் காயட்டும், அது கூட நம்ம பிளாக்ஸ்லாம் ரெடி பண்ணிக்கலாம் பசில்ஸ்க்கு. நான் ஒரு வேஸ்ட் கார்ட்போர்ட் எடுத்துக்கிறேன். 1.5x1.5 cm லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணி ஒரு செக்டு பாக்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ரெண்டுக்கு ரெண்டு சைஸ் கூட எடுத்துக்கலாம். நான் நிறைய லெட்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறேன், ஸோ எனக்கு 1.5 cm எடுத்தால் தான் ஸ்பேஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ செக்டு பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஓரத்தில் இருக்க நாலு சைடுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். சின்ன வயசில் 1, 2, 3 எழுதுறதுக்காக மேக்ஸ் நோட் யூஸ் பண்ணியிருப்போம்ல பாக்ஸ் பாக்ஸாக, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பசில் வால் ஹேங்கிங்கில் என்ன ஸ்பெஷல்னால், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட நேமை நம்ம பசிலாக க்ரியேட் பண்ண போகிறோம். ரிமைனிங் இருக்க பார்ட்லேருந்து நம்ம ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ரிப்ஸ்லேருந்து நம்ம பிளாக் பிளாக்காக கட் பண்ணிக்கலாம். நம்ம பசிலுக்கான பிளாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பசிலுக்கு தேவையான பிளாக்ஸ் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். என் அப்பாவோட பேரில் 11 லெட்டர்ஸ் வரும், ஸோ அந்த 11 லெட்டர்ஸ்க்கான பிளாக்ஸை நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். மற்ற 4 பேரோட பேரை நான் இதிலிருந்து தான் மேக் பண்ண போகிறேன். நமக்கு தேவையான மாதிரி நம்ம பிளேஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நான் ஒரு மெயின் ரோ, அதுலேருந்து ஒரு 4 காலம் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த மெயின் ரோ மட்டும் நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மற்றதெல்லாம் நம்ம ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். மெயின் ரோலேருந்து என்ன லாஜிக்கில் பசில் க்ரியேட் பண்ணியிருக்கேன்னு வீடியோட எண்டில் சொல்கிறேன். மெயின் ரோ முடிஞ்சது, மற்ற 4 காலமே நம்ம ஈஸியாக இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் லெமன் எல்லோ எடுத்துக்கிறேன். சுண்டி விட்டால் ரத்தம் வரும்ல அந்த லெமன் எல்லோ. அந்த ரோ அண்ட் காலம் ஜாயின் ஆகிற பிளாக்ஸை விட்டுட்டு மற்ற பிளாக்லெலாம் நான் லெமன் எல்லோ அப்ளை பண்ணிக்கிறேன். அந்த மிட் பாயிண்ட்ல நான் ப்ளூ கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். எல்லோ பிளாக்ஸ்ல நான் பிளாக் பெயிண்ட்ல லெட்டர்ஸ் எழுதிக்கிறேன். அண்ட் ப்ளூ பிளாக்ஸ்ல நான் ஒயிட் பெயிண்ட்ல லெட்டர்ஸ் எழுதிக்கிறேன். அப்பாவோட நேம நான் மெயின் லெட்டரா எடுத்து ஒரு ரோவா கிரியேட் பண்ணிக்கிறேன். DILLIBASKAR. பாட்டியோட பேர் கேல ஸ்டார்ட் ஆகும். அப்பாவோட பேரில் கே லெட்டர் இருக்க இடத்துல இருந்து பாட்டியோட பேரை நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். KAMATCHI. அம்மா பேர் எம்ல ஸ்டார்ட் ஆகும். அப்பாவோட பேரில் எம் லெட்டர் இல்லை, ஸோ அடுத்த லெட்டர் ஏல இருந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். MANONMANI. அண்ணாவோட பேர் யூல ஸ்டார்ட் ஆகும். சேம் யூவும் அப்பாவோட பேரில் இல்லை, ஸோ அடுத்த லெட்டர் டி. ஸோ டி இருக்க இடத்துல இருந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். UDHAYA. என்னோட பேர் எல்ல ஸ்டார்ட் ஆகும். ஸோ எல் லெட்டர் இருக்க இடத்துலேருந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். LOKESH. ஸோ ஃபுல் நேம் வந்து என்னால் போட முடியாது, ஸ்பேஸ் இல்லை. ஸோ ஆஃப் நேம் மட்டும் நான் போட்டுக்கிறேன். நான் க்ரீன் கலர் பெயிண்ட் எடுத்துக்கிறேன். மீதி ரிமைனிங் இருக்க ஸ்பேஸில் நான் லீவ்ஸ்லாம் வரைஞ்சிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் போட்டுக்கோங்க. அடுத்து நான் ஒரு கோல்டு கலர் பெயிண்ட் எடுத்து சின்னதாக சிம்பிளாக ஒரு டிசைன்ஸ் நான் வரைஞ்சிக்கிறேன். நீங்கள் டாட் டாட்டாக கூட வச்சுக்கலாம். நம்மளோட வால் ஹேங்கிங் கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம டபுள் டைப் போட்டு வாலில் ஹேங் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கிராஸ்வேர்ட் பசில் ஹேங்கிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. சி யூ.